Hi students, welcome back to my channel. Now unga ARIVU artist. Students, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நாய் படுத்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஓவியம் வரைய போறோம். அது எவ்வளவு சிம்பிளா ஈஸியா வரையலாங்கறத நம்ம டீடைலா பார்க்கலாம் வாங்க. நோட்டை லேண்ட்ஸ்கேப்பா வச்சுக்கோங்க. நான் வரைஞ்சிட்டு இருக்கிறத கொஞ்சம் கவனமா பாருங்க. பென்சிலை நல்லா ஷார்ப் பண்ணிட்டு நோட்டை சென்டர் பண்ணிக்கோங்க. கீழே அந்த லேண்டுக்காக ஒரு சின்ன ஏரியா விட்டுருக்கேன் பாருங்கள். லேண்ட்ஸ்கேப் லைன், அதாவது இந்த படுக்கை கோடு ஒன்று போட்டுட்டு அது மேலே ஒரு உடல் பகுதி சென்டரை பேஸ் பண்ணி சென்டரில் இருந்து லெஃப்ட் சைடு கொஞ்சம் அதிகமாகவும் ரைட் சைடு குறைவாகவும் இருக்கிற மாதிரி ஒரு உடல் பகுதி வரைஞ்சிருக்கேன். அதுக்கு மேலே ஒரு கழுத்து, அதுக்கு மேலே ஒரு தலை, தலையிலேருந்து அந்த முன்னாடி வாய்ப்பகுதிக்காக ஒரு அமைப்பு, அடுத்தது கால் முன்னாடி வச்சிட்டு இருக்கிற மாதிரி. எவ்வளோ லைட்டாக வரைய முடியுமோ அவ்வளோ லைட்டாக வரைங்க. ஏன்னா மிஸ்டேக் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எப்பயுமே எந்த ஒரு டிராயிங்கும் நம்ம மிஸ்டேக் இல்லாமல் கண்டிப்பாக வரைய முடியாது. அதனால் நீங்கள் எவ்வளோ லைட்டாக வரைகிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் அந்த மிஸ்டேக்ஸை வந்து எரேஸ் பண்ணி நம்ம மாற்றிக்க முடியும். பாருங்கள், மோஸ்ட்லி எல்லா டிராயிங்குமே நான் இந்த மாதிரி ஒரு ஐடியாவில் தான் நான் வரைவேன். இது நான் நிறைய விஷயங்கள் பார்த்ததில் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதாவது எந்தெந்த பகுதி எங்கெங்கே வரையணுங்கிறத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ஷேப்ஸ்னால அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது. நம்ம டிராயிங்கில் பேஸ்லேயே பார்த்திங்கன்னா அந்த கட்டமைப்பு கோடுகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. நம்ம ஒரு எக்ஸாம்பிள், அந்த ஸ்டார்டிங்கில் இனிஷியலாக நம்ம ஒரு விஷயத்தை செய்யும் இல்லைங்களோ அந்த மாதிரி அந்த வரையும் போது நம்ம இந்த பகுதி இந்த இடத்துல தான் இருக்கணும், இந்த மாதிரி வரைஞ்சால் இது சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம லைட்டாக அந்த உடல் பகுதி, இப்போ இது எல்லாத்தையும் தனித்தனியாக வரைஞ்சோம். தனித்தனியாக வரைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணோம். அப்போது கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆனது, நம்ம தனித்தனியாக வரைஞ்ச அத்தனை பகுதிகளும் ஒன்றா இணையும் போது நம்மளுக்கு தேவையான அந்த முழு உருவம் நம்மளுக்கு கிடைச்சது. இதே தான் நம்ம டிராயிங்கில் நம்ம கண்டினியூஸாக செய்கிறது. அதே மாதிரி அந்த நெகட்டிவ் ஸ்பேஸ், அந்த எதிர்மறையான இடம், அதை கொஞ்சம் நல்லா கவனமாக பார்த்துக்கணும். அதாவது இப்போ கூட பாருங்கள், அந்த தலை வரையும் போது அந்த முன்னாடி நான் கை வச்சிட்ருக்கேன் இல்லைங்களா, அந்த மூக்கிலேருந்து அந்த கை வச்சிட்ருக்கேன் அந்த லைன்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, தலையிலேருந்து மேலே டாப் லைன் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, இந்தாண்ட முதுகுக்கு பின்னாடி அந்த வால் பகுதிக்கு அப்புறம் எவ்வளோ டிஸ்டன்ஸ், இதெல்லாம் அந்த மீதி இருக்கிற இடமும் கூட நம்மளுக்கு முக்கியமானது தான். ஸோ அதெல்லாம் நம்ம சரியான அளவில் விட்டு வரைஞ்சமாக தான் நம்ம வரையக்கூடிய டிராயிங் நம்மளுக்கு கரெக்டான சென்டரில் கிடைக்கும். நம்ம அதை கவனிக்காமல் விட்டுட்டோமா என்ன ஆகுனா டிராயிங் ரொம்ப அழகாக வந்துடும். ஆனால் பார்த்திங்கன்னா அது சென்டர் இல்லாமல் ஏதாவது ஒரு பக்கம் தள்ளியோ, அதாவது ஒன்று முன்னாடி அதிகமாக இல்லை பின்னாடி அதிகமாக இல்லை மேலே கீழே இந்த மாதிரிலாம் வந்து நம்மளுக்கான அமைப்பு வராமல் மாறுறதுக்கான சான்ஸ் அதிகம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணோன்னா அது எப்படி வரையலாம் அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே கொஞ்சம் பிளான் பண்ணிட்டோமா ரொம்ப ஈஸி. அதனால தான் நம்ம நிறைய டிராயிங்கில் என்ன பண்ணுவோம், நோட்டை ஈக்குவலாக மொத்த அகலத்தில் பாதியும் உயரத்தில் பாதியும் இருக்கிற மாதிரி ஒரு வெர்டிக்கல் லைன் அண்ட் ஹரிசாண்டல் லைன் நம்ம வரையும் போது நோட்டோட சென்டர் ஏரியா கிடச்சிரும். அப்புறம் அதை பேஸ் பண்ணி நம்ம எந்த மாதிரி டிராயிங் வரைய போகிறோம், சிமெட்ரிக்கல் டிராயிங் வரைய போகிறோமா, சிமெட்ரிக்கல் டிராயிங் அதாவது சமநிலை டிராயிங்கா சமமற்ற டிராயிங்கா அப்படி, இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைடு போஸ் அதாவது இந்த நாயோட ஒரு பக்கமாக மட்டும் நம்ம பார்க்குற மாதிரி. இப்போ பாருங்கள், நம்ம வரைஞ்சிட்டோம் கிட்டத்தட்ட எல்லாமே பென்சில் அழகாக ஓரளவுக்கு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் ஒரு பிளாக் ஸ்கெட்ச் பென் எடுத்து ஓவர் ரைட் பண்ணுறது தான். ஸோ இது நம்ம ரெகுலராக பண்ணுற ஒரே விஷயந்தான். எப்பயுமே ஒரே ஒரு டிராயிங் ஒரே ஒரு தடவை அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் சரி, உங்கள் மனசுக்கு சரி இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு எப்போ அது தோணுதோ அப்போ தான் நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணணும். இன்னும் இந்த இடத்துல உங்களுக்கு மைண்டு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா என்ன ஒன்றுனா நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். அதாவது வரைஞ்சிட்டு உங்களுக்கு நிறைய தடவை மிஸ்டேக் ஆகுது, திருப்பி திருப்பி அழிக்கிறீங்க அப்படின்னு ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்தீங்கன்னா
கொஞ்ச நேரம் பிரேக் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வரைய ஆரம்பிங்க. ஒரே மாதிரி டென்ஷன்லேயே வரைஞ்சிங்கன்னா சம்டைம் உங்களுக்கு வராது. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அழகாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம இப்போதைக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சின்ன சின்ன ட்ராயிங் தான் நம்ம வரைஞ்சி போட்டுட்ருக்கோம் வீடியோவாக. எவ்ரி சாட்டர்டே இல்லைனா சண்டே நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். மறக்காமல் பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா லைட் ப்ரௌன் இல்லைனா எல்லோ கலர், இந்த மாதிரி ஒரு கலர் எடுத்து நம்ம அடிக்கிறோம். இப்போது டாகு கேட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு மாதிரி ஒரு நான் இந்த கலர் யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கு, அதனால் நான் இது யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இதே போல் நீங்கள் வேறு கலர் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயுமே ஒருத்தர் பண்ணுறதை அப்படியே எடுத்து பண்ணுறேன்னு எந்த நெசசிட்டியும் இல்லை. அதனால் நீங்கள் இதை ஜஸ்ட் ஒரு மாடலாக வச்சுட்டு நீங்கள் வேறு கலர் கூட அப்ளை பண்ணி பாருங்கள். பட் லைட் டார்க் அதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சு செய்யுங்க. இதில் ரொம்ப சிம்பிள் சாதாரணமான விஷயங்கள் தான். அதாவது கலரை இன்னொரு கலர் கூட மெர்ஜ் பண்ண போகிறோம், அதுக்காக ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுக்குறோம். அதாவது பிளெண்ட் பண்ணும்போது அந்த ஃபஸ்ட் அடித்த கலர் ஒரு சின்ன சின்ன ஸ்பேஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு அது ஸ்டாப் ஆகணும். நீங்கள் எக்ஸாக்டாக கரெக்டாக கலரை கட் பண்ணி அடிச்சிங்கன்னா ரெண்டு கலரும் மிக்ஸ் ஆகவே ஆகாது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில் இருக்கிற ஒரு பெஸ்ட்டு கலர்னு என்ன கேட்டால், என்னோடய அட்வைஸ், என்னோடய பர்சனலாக என்னோடய ஃபீட்பேக் என்னென்னா இந்த கலர் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா இதுதான் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இந்த கொஞ்சம் ஒரு ஷார்ட் டைமில் பார்த்திங்கன்னா எல்லா இடத்தையும் நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு எல்லோ கர் கலர், அந்த ஒரு பஃப் கலர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கலரை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் லைட் எல்லோ கலர் எடுத்து அதில் அடிச்சிட்டேன். லெமன் எல்லோ இல்லைங்க, இது வந்து 50 ஷேடில், அதாவது கேம்லின் கலரில் 50 ஷேடில் பார்த்தீங்கன்னா லைட் எல்லோன்னு ஒரு கலர் இருக்கும், நான் அந்த கலர் தான் எடுத்து அடித்தேன். நீங்கள் எல்லோன்னு ஒன்று லெமன் எல்லோ எடுத்து அடிச்சிட வேண்டாம், அது ரொம்ப ஒரு மாதிரி பயங்கர எல்லோவாக தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர், நீங்கள் இந்த டார்க் ப்ரௌன் பதிலாக நீங்கள் ஒரு பிளாக் கலர் கூட யூஸ் பண்ணலாம். பட் இந்த காம்பினேஷனில் பிளாக் யூஸ் பண்ண முடியாது, நீங்கள் ஒயிட் கலராகவே விட்டுட்டு அந்த ஒரு பிளா அந்த டிசைன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா, அந்த பேட்டர்ன் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாக் கலரில் கூட போடலாம். இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா வந்து ப்ரௌன் கலரில் சின்ன சின்னதாக அந்த முடிகள் இருக்கிற மாதிரி நான் லைட்டாக அதை வரைஞ்சிட்ருக்கேன். பொறுமையாக செய்யுங்க, நீங்கள் வரைகிற ட்ராயிங் உங்களுக்கு பிடிக்கிற அளவுக்கு அதை எவ்வளோ அழகாக பொறுமையாக ஒரு கேப் விட்டு பண்ணுங்கள். நீங்கள் அதை ஒரு வேலையாக நினச்சி செஞ்சிங்கன்னா அது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அது ரொம்ப நேசித்து, அதாவது இது நல்லா இருக்கணும், நல்லா வரணுங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் அந்த ஒர்க்கை செய்யுங்க. இப்போ அது படுத்துட்டுருக்கிற பகுதியில் வந்து இந்த மண் தர மாதிரி நம்ம வரைஞ்சமா தான், அந்த கலர் பண்ணமாக தான் அது பார்க்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நிறைய வரைஞ்சி பாருங்கள் சில்ட்ரன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ க்ரீன் அந்த மண் தரையோட, அதாவது இந்த ஃப்ளஷ் டின்ட்டுங்கிற கலரை கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு டோட்டலாகவே இதில் கிட்டத்தட்ட எத்தனை கலர், ஒரு 3-4 கலர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த டாக் பார்த்திங்கன்னா ஒரு 3 கலரு 4 கலர் ப்ரௌன் கலரோடு சேர்த்து, அடுத்தது கீழே லேண்டுக்கு ஒரு 2 கலர், டோட்டலாகவே 6 கலர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப லிமிட்டட் கலர்ஸ் தான் இதுக்கு தேவையே. மறக்காமல் நம்ம சேனலை ரெகுலராக பாருங்கள். இந்த சேனல் பார்த்துட்ருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மறக்காமல் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள், சேனல் பற்றி சொல்லுங்கள். அடுத்தடுத்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். முடிஞ்ச அளவுக்கு அதை நான் ஆன்சர் பண்ண பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிளாத்தை வச்சு நான் லைட்டாக வைப் பண்ணுறேன். நீங்கள் கூட கொஞ்சம் ஒயிட் கலர் ஆட் பண்ணிவிட்டு கூட இந்த வேலையை செய்யலாம். சின்னதாக அந்த புல் தரையிலே இன்னும் கொஞ்சம் ஒரு புல்வெளியெலாம் இருக்கிற மாதிரி. அடுத்தது பார்டர், கிட்டத்தட்ட நம்ம முடிச்சிட்டோம், முடிக்கிற ஸ்டேஜில் இருக்கிறோம். நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள், ஒரு ஒர்க்கை பண்ணால் அதை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு யார்கிட்ட பார்த்தா, யார்கிட்ட காட்டினா அதை ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்களோ அவங்கக்கிட்ட கண்டிப்பாக காட்டுங்க. உங்கள் அம்மாவா அப்பாவா இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸா, இந்த மாதிரி யார்கிட்ட அதை காட்டினா அவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்களோ அவங்கக்கிட்ட காட்டுங்க. அப்போ தான் அவங்களும் சந்தோஷப்படுவாங்க, நீங்களும் சந்தோஷமாக இருக்க முடியும்.
பாருங்கள் லைட்டாக துணியை வச்சு வைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது இன்னும் அழகாகுது. மறக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் சில்ட்ரன். நீங்கள் கலரை விட நீங்கள் பண்ண வேண்டியது அந்த ஸ்கெட்சிங், அந்த மெஷர்மெண்ட், எந்த அளவுக்கு நீங்கள் மெமரி கொண்டு வரீங்களோ அதுதான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிட்டே இருக்கும். மறுபடியும் நம்ம இன்னும் வேறு வேறு மீடியமில் நம்ம ஆயில் பேஸ்டல் இல்லாமல் மண்ண போஸ்டர் கலர் அண்ட் அதர் பெயிண்டிங் ஒர்க்ஸு நம்ம எல்லா ஒர்க்குமே நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் சில்ட்ரன். சி யூ, பை பாய். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் வரைஞ்சிருக்கிற டிராயிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.